ஹாய் ஃப்ளிக்ஸ்வுட் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சம்சுல். இன்றைக்கி கோலிவுட்லேயும் சரி டோலிவுட்லேயும் சரி ரொம்ப டாப்பில் இருக்கிற ஹீரோயின்ஸில் வந்து கீர்த்தி சுரேஷும் இருக்காங்க. இது என்ன மாயம் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழுக்கு அறிமுகமானாங்க கீர்த்தி சுரேஷ். அதுக்கடுத்து ரஜினி முருகன் மூலம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுட்டாங்க. எல்லா ரசிகர்கள் நெஞ்சிலையும் வந்து அவங்க குடியிருந்துக்கிற. அதுக்கப்புறமா வெளிவந்த அந்த பாம்பு சட்டை, பைரவா போன்ற படங்கள் வந்து ரொம்ப பெரிய வரவேற்பை பெறாட்டாலும் கீர்த்தி சுரேஷ்க்குன்னு ஒரு தனி மதிப்பு இன்னும் கோலிவுட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தெலுங்கில் வந்து அந்த மதிப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. தெலுங்குல வந்து நேனு சைலஜா என்ற ஒரு படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சாங்க. இந்த படம் வந்து ரொம்ப போதிய வரவேற்பு பெறல. ஆனா வந்து தெலுங்குல வந்து சமந்தா, ராகுல், பிரீத்தி சிங் இவங்க தான் வந்து எப்பவுமே முன்னிலையில இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஈக்குவலா நானும் களமிறங்கணும், அதற்கு ஒரு ஆயுதமா வந்து தன்னுடைய கவர்ச்சியை வந்து கையில் எடுக்க போறாங்களா கீர்த்தி சுரேஷ். இது பத்தி அவங்க சொன்னப்ப, அதாவது தெலுங்குல மட்டும் நான் கவர்ச்சியா நடிப்பேன், ஆனா வந்து கோலிவுட்ல வந்து கவர்ச்சிக்கு வந்து நான் இடம் தர மாட்டேன், ஏன்னா வந்து ரசிகர்கள் வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.